ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாட் ஒய் அண்ட் ஹவ் என் எஸ்கே. இந்த வீடியோவில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் டிசப்பியர் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக டிசப்பியர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் நம்ம வீட்டில் லைட்ஸ் ஆன் பண்ண முடியாது. ஈவினிங் ஃபுல்லாக டார்க்காக இருக்கும், போகிற வழி எதுனே தெரியாத மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கும். பவர் இல்லாததுனால ஃப்ரிட்ஜையோ ஃப்ரீசரையோ யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்மளால் எந்த ஃபுட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. டெலிஃபோன் லைன்ஸும் ஃபோன் சிக்னலும் கிடைக்காது. மொபைல் ஃபோன் ஃபுல்லாக யூஸ்லெஸ் ஆயிரும் சார்ஜ் குறைய குறைய. கேஸ் சென்ட்ரல் ஹீட்டிங்கும் ஒர்க் பண்ணாது. கேஸ் சென்ட்ரல் ஹீட்டிங்னா என்னென்னா, கோல்டு கிளைமேட் இருக்கிற கண்ட்ரீஸ்லையும் கோல்டான பிளேசஸ்லையும் கேஸை வச்சு ஹீட் பண்ணுறது தான் கேஸ் சென்ட்ரல் ஹீட்டிங். அதே நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா கேஷ் மிஷின்ஸ் ஒர்க் பண்ணாது, லிஃப்ட் ஒர்க் பண்ணாது. அதே நேரத்தில் பவரே இல்லாமல் ஃபேக்ட்ரிஸாலையும் ஒர்க் பண்ண முடியும். நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் ஹீட்டிங்கும் வாட்டரும் தான். கேஸ் சென்ட்ரல் ஹீட்டிங் வந்துட்டு எலக்ட்ரிக் கண்ட்ரோல்ஸாலையும் சர்க்குலேட்டிங் சிஸ்டம்ஸாலையும் பம்ப்ஸாலையும் தான் ஒர்க் பண்ணுது. வாட்டர் வந்துட்டு எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸாலையும் பம்ப்ஸாலையும் தான் ஒர்க் பண்ணுது. அதனால் கேஸ் சென்ட்ரல் ஹீட்டிங்கும் ஒர்க் பண்ணாது. அதே நேரத்தில் நம்மளுக்கு தண்ணியும் கிடைக்காது. இதையும் தாண்டி தண்ணி அவைலபிளாக இருந்துச்சுன்னா அப்பையும் நம்மளுக்கு ப்யூரிஃபை பண்ணுற டாஸ்க் இருக்கும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாட் ஒய் அண்ட் ஹவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.